ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் பிஜன். இந்த வீடு தான் மதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புறாவெல்லாம் அப்படியே காமிச்சிட்டு ஒரு வீடியோவாக இதை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா மேல் ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா மஸ்கில் தான் இருக்குது. நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டு எல்லா மேல் ஃபீமேல் சரி, சும்மா ஒரு மேல் ஜெயிச்சாலே எல்லா ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா உக்காந்துருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ராஸ் வந்து நம்ம ஆணுமர் கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுதான் ஜெயிச்சிக்கிட்டு அப்படி தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம அப்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆணவங்க கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதேமாரி அங்கே போது பாருங்கள், கர்ணை ரக்க தொங்கிட்டு அதுக்கு உடம்பே இல்லை, இருந்தாலும் அதுவும் மஸ்காயிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா புறாவோட ஜதையும் நம்ம பிசாச்சு, அதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே பிரிஞ்சிருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா சில புறா கக்கிட்டு இருக்க சத்தமும் கேட்கும். முக்கியமாக இந்த புறாவுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் நம்ம அப்ராஸ் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிளாக் குட்டி இருக்குது பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட் குட்டி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணோய் இருக்குது. அதேமாரி அப்ராஸ் பெரிய குட்டிக்கும் பார்த்திங்கன்னா கண்ணோயெலாம் இருக்குது. அதோ பாருங்கள், இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிரிஜலுக்கு வந்து குட்டி ஃபுல்லாக சாப்பாடு கட்டிக்கிட்டு தண்ணியே குடிக்காமல் இன்னும் சாப்பிட்டுருக்கு. இந்த குட்டி வீக்காக தான் இருக்குது, ஆனால் வந்து நல்லா தான் இருக்குது, பறந்து பறந்துலாம் விளாடுது, ஆனால் அதிகமாக சாப்பாடு எடுத்துக்க மாட்டேங்குது, அதனால் வீக்காக இருக்குது. முன்னாடி வந்து அந்த ஒயிட்டோட குட்டியை வந்து நான் காமிச்சிருப்பேன் கூண்டில், இப்போ அந்த குட்டி இருங்க காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த குட்டி, போன வாட்டியை விட நல்லாவே வளர்ந்துருக்கு. இன்னும் இது கொஞ்ச நாளில் நல்லா வளர்த்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வெளில வந்துடும். இப்போ நம்மக்கிட்டேருந்து எந்தெந்த புறம்லாம் சேலாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். சேல்னால் எப்படி அப்படிங்கிறீங்கன்னா, நம்ம எடுத்து எடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே கொடுத்தாச்சு கம்மி ரேட்டில். நம்மக்கிட்டேருந்து ஒரு ஓமர் இருக்கும் ரக்க ஒயிட்டில், அதாவது என்ன சொல்லுது, காலில் கொஞ்சம் முடி வளர்ந்து ரக்க ஒயிட்டில் ஒரு புறா இருந்துருக்கும் ரக்க ஒயிட் தலை ஒயிட்டில். அந்த புறா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணியாச்சு அந்த மேல். அதுக்கப்புறம் அந்த இப்போ பார்த்திங்கன்னா அந்த குட்டி, அதோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணியாச்சு. அதையும் ஒரு ப்ரௌன் கலரும் நம்மக்கிட்ட இருக்கும், ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம ஃபேன்சி கலர் ஒன்று வச்சுருந்துருக்கோம், அந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் இருந்திருக்கும், அந்த மேலே கூட வந்து கொடுத்தாச்சு. அதையும் ஜோடியாக கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌன் சேல் ஆச்சு, அதை ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்தமாரி கொஞ்சம் புறாவை அப்படியே சேல் பண்ணிட்டு தான் இருக்கும், இன்னமும் கம்மி கம்மி ரேட்டில் தான் சேல் பண்ணுறோம். அந்த செட்டு எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு கொடுத்தேன் அந்த செட்டு. நான் வந்து 700 ரூபாய் 800 ரூபாய் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் 300 ரூபாய் ஒரு புறா அப்படின்னு சொன்னான். 600 ரூபாய் கூட இல்லை, 500 ரூபாய்க்கு அந்த செட்டு நம்ம வந்து கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு 2-3 புறா நம்ம சேல் பண்ணதில் வந்து இன்னும் 2-3 புறா தான் இருக்குது. அது சேல் ஆகிடுச்சுன்னா அடுத்து எதுனா சேல் வீடியோ இருந்துச்சுன்னா அதை வந்து போட்டுருவேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது கக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியும். சீக்கிரமாக மருந்து போட்டு அதை ரெடி பண்ணோம், இல்லை அதுவே ஒரு பெரிய நோயாக மாறிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ. வீடியோ பார்த்துட்டீங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே டெய்லி கமெண்டும் பண்ணுங்கள், வீடியோ வந்துடும். இதே மாதிரி தான்டா சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன்டா வீடியோ போக விட மாட்டேன்ற அப்படின்னா, டைமே கிடைக்கல வீடியோ எடுக்கிறதுக்கு. இனிமேல் வீடியோ வரும் அப்படின்னு நம்புங்க, கண்டிப்பாக எடுத்து போட பார்க்குறேன். அவ்வளோதான் சொன்ன வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.